தேர்ட் கொஸ்டின், ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு மீனிங் புரிஞ்சுக்கலாம். என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஏபிங்கிறது ஒரு லைன் செக்மெண்ட்டு, அதில் ஏவோட பொசிஷன் வெக்டார் அதாவது ஓஏ வெக்டார் ஸ்மால் ஏ வெக்டராமா, அதே மாதிரி பிங்கிற பாயிண்டோடைய பொசிஷன் வெக்டார் ஓபி வெக்டார், அது என்னவாமா பி வெக்டர் ஆமா. பாருங்க, லெட் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் பி த பொசிஷன் வெக்டார்ஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி. ஏவோட பொசிஷன் வெக்டார் ஏ வெக்டார், பியோட பொசிஷன் வெக்டார் அதாவது ஓபி வெக்டார் ஸ்மால் பி வெக்டார்னு கொடுத்துட்டாங்க. இந்த ஏபிங்கிற லைன் செக்மெண்ட்டை ட்ரைசெக்ட் பண்ணணுமாமா. ட்ரைசெக்ட் அப்படின்னா மூணு ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணணும். ஒரு லைன் செக்மெண்ட்டை மூணு ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறதுக்கு ரெண்டு பாயிண்ட் போதும். பிக்யூன்னு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, பிக்யூன்னு போட்ட பாரு, மூணு ஈக்குவல் பார்ட்ஸ். அப்போது ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்துங்க, இது ஒன் அது ஒன் அது ஒன், அல்லது இது டூனா அது டூ அது டூ, இது ஏனா அது ஏ அது ஏ, இது எக்ஸ்னா அது எக்ஸ் அது எக்ஸ், உங்கள் சௌரியம் நான் ஒன்னு எடுத்துட்டேன். பாருங்க, பிக்யூங்கிற பாயிண்ட்ஸ், ஏன்னா பிங்கிறது ஒரு புள்ளி ஒரு பாயிண்ட்டு, கியூங்கிறது ஒரு புள்ளி ஒரு பாயிண்ட்டு, பிக்யூங்கிற பாயிண்ட்ஸ் இந்த ஏபிங்கிற லைன் செக்மெண்ட்டை ட்ரைசெக்ட் பண்ணுது, மூணு ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்குது. இதெல்லாம் கிவன். இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு இருக்குதல்லவா அதோடைய பொசிஷன் வெக்டார்ஸ், அதாவது அந்த ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறது எதுது பிக்யூ, இதோட பொசிஷன் வெக்டார் ஓபி வெக்டார், அதோட பொசிஷன் வெக்டார் ஓக்யூ வெக்டார், இதில் ஓபி வெக்டார் அதாவது இதோட பொசிஷன் வெக்டார் இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று, அப்புறம் மிச்சமிக்கிறதோட பொசிஷன் வெக்டார் இதுக்கு வந்த ஆன்சர் போக மிச்சமிக்கிறது ஒன்று அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ப்ரூஃப்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், இதை மறைச்சிட்டு கூட ப்ரொசீட் பண்ணலாம், இல்லை புதுசாக ஒன்று வரையிறனால வரைஞ்சிக்கலாம். நம்ம என்ன பண்ணிக்கலாம், புதுசாக வரைஞ்சிக்கலாம், இல்லை நீ அதை மறைச்சிட்டு அதுலேயே கண்டினியூ பண்ணுறனால பண்ணிக்கோ. இப்போது ஏ பி பி, ஏன்னா நான் பி பொசிஷன் வெக்டர் கண்டுபிடிக்க போகிறேன், அப்போ கியூ மறந்துடணும், அதுக்காக புதுசாக ஒரு டயக்ராம் வரைஞ்சிட்டேன். கியூ இல்லாமல் ஏபி எவ்வளோ ஒன், பிபி எவ்வளோ, பிபிங்கிறது என்னது பி கியூ ப்ளஸ் கியூபி அதாவது ஒன் ப்ளஸ் ஒன் டூ, அப்போ பியிலிருந்து பி வரைக்கும் பாருங்க டூ. இப்போ பி என்ன பண்ணுது, ஏபியை இன்டர்னலி ஒன் இஸ் டு டூ ரேசியோவில் டிவைட் பண்ணுது. எழுதுகிற மாதிரி இருந்தால் எழுதிக்கோங்க, பி டிவைட்ஸ் ஏபி இன்டர்னலி இந்த ரேஷியோ ஒன் இஸ் டு டூ. எழுதிக்கலாமா, பி டிவைட்ஸ் ஏபி இன்டர்னலி இந்த ரேஷியோ, என்ன ரேஷியோ, ஒன் இஸ் டு டூ, ஏன்னா நம்ம லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணிக்கிறோம், அப்போ லெஃப்ட் டு ரைட் மெஷர்மெண்ட் எழுதணும், ரேஷியோவில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பியிலிருந்து ஏக்கு மூவ் பண்ணால் டூ இஸ் டு ஒன் எழுதிக்கணும், ஒவ்வொரு விஷயம் தெளிவாக இருக்கணும் ரேஷியோ பற்றி பேசுகிறப்போ. இப்போ கவுனிங்க, செக்ஷன் ஃபார்முலா அந்த இன்டர்னல் டிவிஷனுக்கு, இன்டர்னலி டிவைட் பண்ணால் எப்படி இருக்குது, எது டிவைட் பண்ணுதோ அதோட பொசிஷன் வெக்டார் அதாவது ஓபி வெக்டார் ஈக்குவல் டு இந்த வேல்யூ இன்ட்டு அதுக்கு கிராஸ் ஆக்கிறதோட பொசிஷன் வெக்டார், அப்போ ஒன் இன்ட்டு அதோட பொசிஷன் வெக்டார் ஓபி வெக்டார், இன்டர்னலினா ப்ளஸ்ஸு, அப்போ டூ இன்ட்டு இதோட பொசிஷன் வெக்டார், அப்போ டூ இன்ட்டு ஏவோட பொசிஷன் வெக்டார் ஓஏ வெக்டார் பை அந்த இதை ஆட் பண்ணிக்கணும் வேல்யூஸை ஒன் ப்ளஸ் டூ. இதுதான் இன்டர்னலி டிவிஷனுக்கு ஃபார்முலாவோட ஷார்ட்கட். அப்போ ஓபி வெக்டார் ஈக்குவல் டு ஒன் இன்ட்டு ஓபி வெக்டார், ஓபி வெக்டார்ங்கிறது என்னங்க அவங்களே கொடுத்துக்கிறான், பி வெக்டார் ப்ளஸ் டூ இன்ட்டு ஓஏ வெக்டார், ஓஏ வெக்டார் என்ன கொடுத்துக்கிறான் ஏ வெக்டார் பை ஒன் ப்ளஸ் டூ த்ரீ. பாருங்கள், பி வெக்டார் ப்ளஸ் டூ ஏ வெக்டார் பை த்ரீன்னு வந்துருச்சு, அதாவது இந்த பியோடைய பொசிஷன் வெக்டார். அப்போது கியூவோட பொசிஷன் வெக்டார் ஓக்யூ வெக்டார் இதுன்னு அடுத்தது ப்ரூஃப் பண்ண போகிறோம். இப்போ பிக்கு பொசிஷன் வெக்டார் ப்ரூஃப் பண்ணிட்டோமா, இப்போ கியூக்கு பொசிஷன் வெக்டார் ப்ரூஃப் பண்ணணும். அப்போது இதை மறைச்சிட்டு ஒரு டயக்ராம் மறைஞ்சிக்கலாம், ஏபி இது என்னது கியூ, அங்கே ஏலிருந்து கியூ வரைக்கும் என்ன மெஷர்மெண்ட் ஒன் ப்ளஸ் ஒன் டூ, கியூபி எவ்வளோ ஒன். இப்போ சொல்லுங்க, கியூங்கிறது ஏபியை இன்டர்னலி டூ இஸ் டு ஒன் ரேஷியோவில் டிவைட் பண்ணுது, அதை டைலாக்ல எழுதிக்குங்க, கியூ டிவைட்ஸ் ஏபி, லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணுறோம், கியூங்கிறது உள்ளுக்குள்ளதான் இருக்குது, அப்போ இன்டர்னலி இந்த ரேஷியோ என்ன ரேஷியோ லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணுறப்போ 2 is to 1.
இப்போ அது question vector, OQ vector is equal to இந்த வேல்யூ இன்ட்டு இதோட ஆப்போசிட்டோட பொசன் வெக்டார் அப்போ டூ இன்ட்டு ஓபி வெக்டார் ப்ளஸ் அந்த வேல்யூ இன்ட்டு இதோட பொசன் வெக்டார் ஒன் ஓஏ வெக்டார் பை இந்த ரெண்டு ஆட் பண்ணி டினாமினேட்டர் எழுதுவோம் டூ ப்ளஸ் ஒன் அப்போ ஓக்யூ வெக்டார் ஈக்குவல் டு டூ ஓபி வெக்டார்ங்கிறது பி வெக்டார் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஓஏ வெக்டார்ங்கிறது ஏ வெக்டார் ஒன் இன்ட்டு ஏ வெக்டார் தான் பை டூ ப்ளஸ் ஒன் 3. பாருங்க 2b வெக்டார் பிளஸ் ஏ வெக்டார் அல்லது ஏ வெக்டார் பிளஸ் 2b வெக்டார் எல்லாம் ஒன்று தானோ பை 3. அப்போ ரெண்டே ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்டு.